கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 40:4, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள், இந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நம்பி தங்கள் காரியங்களை, தங்கள் பணத்தை, தங்கள் பொருட்களை இழந்து போய் சில காரியங்களை சொல்லி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அகங்காரிகள், பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள். சில கிறிஸ்தவர்களும் சில ஊழியர்களும் கூட இப்படிப்பட்டவர்களை நம்பி ஏமாந்து போய் காணப்படுகிற காரியங்களும் உண்டு. அன்பானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர்களை நோக்காமல், அவர்களை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நோக்கி பார்க்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தரை நோக்கி பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழும் வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழும் வாழ்க்கை. அன்பானவர்களே, நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை, உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தருமையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அன்றைய அநேகரை நம்பி ஏமாந்து போய் அதை பொய்யை சார்ந்து கொண்டு அநேக அகங்காரிகளை மேல் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டாவது கர்த்தரையே தன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தரையே நோக்கி பார்த்து, கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்து வாழக்கூடிய அந்த பரிசுத்த, அந்த மேன்மையான, அந்த எதிர்பார்ப்போடு கூட வாழும்படி என் கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.